ஓகே வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் லாஜிக்கில் இருந்து கேமேப் பார்க்க போகிறோம். ஓகே, கேமேப் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெட்ரிச்ன்ற சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணி கார்னாங்கிற சயின்டிஸ்ட் வந்து பாப்புலரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கார்னா மேப்புங்கிறது வந்து கே மேப்னு ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஓகே, இந்த கே மேப்புங்கிறது கேமேப்போட யூஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்பர் ஆஃப் கேட்ஸை வந்து மினிமைஸ் பண்ணும். ஒரு சர்க்கியூட் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த கேட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வரமோ, ஸோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து நம்ம வந்து அதில் யூஸ் பண்ணுற கேட்ஸும் குறையும். ஸோ வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ ஒரு பூலியன் அல்ஜிப்ரா வச்சு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கேமப் வந்த பிறகு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஸோ மெக்கானிக்கலாக ஒரு அல்காரிதம் மாதிரி வந்து அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால தான் கேமப் வந்து பாப்புலர். ஸோ கேமப் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னாலும் இந்த வீடியோவில் வந்து நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வந்து பி வித் மீ டில் என். ஓகே ஓகே. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ வேரியபிள் கேமேப், அப்படி த்ரீ வேரியபிள் கேமேப் இப்படி தான் இருக்கும். ஸோ கேமேப் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இட் இஸ் அ மினி ட்ரூத் டேபிள். ஸோ நமக்கு தெரியும் த்ரீ வேரியபிளில் வந்து 2 பவர் 3 ரோஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் த்ரீ வேரியபிள் கேமேப். ஸோ அதே மாதிரி ஃபோர் வேரியபிள் கேமேப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ 2 to the power 4 16 ரோஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 16 செல்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, இதை பற்றி டீட்டெயிலாக வந்து சப்சிக்வெண்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இது வந்து 5 வேரியபிள் கேமேப். ஓகே, 5 வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ பிசிடிஇ. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 வேரியபிள் மட்டும் பார்ப்போம். ஓகே ஓகே, 3 வேரியபிள்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இப்படி எடுத்திருக்கேன் எக்ஸ் ஒய் ஜட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸை இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதோட டெசிமல் வேல்யூஸு 0 to 7 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மின் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ M0, M1, M2 அந்த மாதிரி M7 வரைக்கும் எழுதியிருக்கேன். ஸோ இது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0ங்கிற வேல்யூ கிட்ட அந்த வேரியபிள் நேமை எக்ஸ் பார்ன்னு சொல்கிறேன். ஸோ சப்போஸ் அது 1ன்னு இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளை டைரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அண்டட் ரெப்ரஸன்டேஷனில் நான் எழுதியிருக்கேன். ஸோ ஓகே, இதை வந்து மின் டேர்ம்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஓகே, ஸோ M0 ஒரு மின் டேர்ம், M1 ஒரு மின் டேர்ம், ஸோ அது மாதிரி எல்லாமே ஒரு மின் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க எஃப் வந்து 3 to 4 அப்படின்னு சொல்லி 3 to 4 அப்படின்னு சொல்லியிருக்கனால நான் வந்து அந்ததுக்கு நேராக வந்து 1 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்குரிய எக்ஸ்ப்ரெஷன் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம எழுதிடலாம் M2 + M3 + M4 தான் இதோட எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அதுதான் வந்து இங்கே நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இதுவே ஆன்சர் தான், பட் இது வந்து சிம்பிளிஃபைட் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ஸோ அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 3 வேரியபிள் கேமப்பை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணுன்றத பார்த்துக்கோம். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு வரைக்கும் நீங்கள் எழுதணும். அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு ஒய் ஜெட்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டரை நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து வேல்யூஸ் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுற கேமப்போட வேல்யூஸ் எல்லாமே ராங் ஆயிரும். ஸோ இங்கே எப்படி லெஃப்ட் டு ரைட் ஆர்டரிங் பண்ணுறீங்களோ அதே ஆர்டரில் தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஒய் ஜெட். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நான் 0ன்னு போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் இதை 1ன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே 4 செல்ஸ் இருக்குது. 4 செல்ஸ்னால் நமக்கு வந்து ஆல் பாசிபிள் காம்பினேஷனில் 0001 1011. ஸோ இந்த இதை மட்டும் ஏன் மாற்றி எழுதியிருக்கேன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். நம்ம வந்து கிரே கோட் பார்த்தப்ப சப்சீக்வெண்ட் கன்சிகூட்டிவ் நம்பர்ஸ்க்கு 1 பிட் தான் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து செகண்ட் பிட் சேஞ்ச் ஆனால் இந்த செகண்ட் காலம் வந்துடும். அதே மாதிரி செகண்டிலேருந்து தேர்டுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்லேருந்து ஃபோர்த்துக்கு செகண்ட் பிட்டு தான் மாறியிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ரைட்டிங் இட் திஸ் வே. ஒன் மோர் ரீசன் ஃபார் ரைட்டிங் இட் திஸ் வே இஸ் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மின்டமும் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து இந்த செல்லில் வந்து கேமப் செல்லில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 0, ஜெட் வந்து 1.
அது சாரி செட் வந்து 0. ஸோ இதை தான் நான் எழுதியிருக்கேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ் ஒய் ஜெட்னு எழுதுனீங்கன்னா இந்த இடத்துல 0 1 வரும். ஸோ இந்த இடத்துல 2 வராது, ஏன்னா நம்ம வந்து 1 1 எடுத்திருக்கோம். 0 1 1ங்கிற டெசிமல் வேல்யூ வந்து 3. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல வந்து 3 வருது. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து நம்ம கேமே படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 0 1 போடணும், அதுக்கப்புறம் 2 இங்கே போடணும், 3 இங்கே போடணும். அது ஏன்னு வந்து ரீசன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதோடய ரீசன் தான் இது, இப்போ நான் சொன்ன ரீசன் தான். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இதோடய டெசிமல் வேல்யூ, அதாவது எக்ஸ் ஒய் ஜெட்டை இங்கே எழுதணும்னா அதோடய வேல்யூ வந்து 2 இங்கே வருது, அதுக்கப்புறம் தான் 3 இங்கே வருது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம வந்து 2-ஐ ஃபஸ்ட்டு 3-ஐ ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறமா 2-ஐ ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட் வந்து நான் வந்து ரீசனிங்கோடு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட் யூ டோன்ட் ஃபர்கெட் கேம் அப் ஃபார் எவர். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வந்து இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ அதே மாதிரி 100 இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 6 7. ஓகேங்களா? ஸோ ஓகே, இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இதில் ப்ளாட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த 0 1 2 3, அதாவது இது எல்லாமே மென் டேர்ம்ஸ் தான். ஸோ எம்எம்னு ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஜஸ்ட்டு வந்து 0 1 2 3 எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து 0 1 2 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 2 3 4ன்னு இருக்கிறதுனால 2 3 4க்கு மட்டுமே வந்து நம்ம வந்து ஒன்ஸ் போட்டுக்குவோம். ஏன்னா வந்து இந்த ஃபங்க்ஷனில் அதுக்கு மட்டும்தான் 1 இருக்குது, மிச்சம் எல்லாத்துக்கும் 0 இருக்குதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கோ அதை, எங்கெங்கெல்லாம் ஒன்ஸ் இருக்கோ அதை குரூப் பண்ணாலே நம்ம வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இங்கே 1 இருக்குது, ஸோ இங்கேயும் 1 இருக்குது, ஸோ இங்கேயும் 1 இருக்குது. இதை வந்து இண்டிவிஜுவலாக குரூப் பண்ணோம்னா அதுதான் வந்து மெயின் டேர்ம்ஸ். ஸோ ஆனால் அப்படி குரூப் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் குரூப்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு பண்ணணும். ஸோ குரூப்பிங் வந்து எப்போயுமே வந்து 2 2 to the power தான் பண்ணணும். 2 to the power 0 1. ஸோ வந்து 2 to the power 1 வந்து 2. ஸோ 2 செல்ஸை குரூப் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம 2 to the power 4 செல்ஸை குரூப் பண்ணலாம். ஸோ அது மாதிரி 3 செல்ஸை நம்ம குரூப் பண்ண முடியாது, அதே மாதிரி 5 செல்ஸை நம்ம குரூப் பண்ண முடியாது. ஸோ குரூப்பிங் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் 2 to the powers. ஓகேங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ரெண்டு செல்லையும் நம்ம வந்து சேர்த்து குரூப் பண்ணலாம். ஸோ சேர்த்து குரூப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்துப்போம். ஸோ சேர்த்து குரூப் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து குறையும். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து தனித்தனியாக எழுதுனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது தான் M1 M2 M3-ஐ சேர்த்து எழுதுனா, தனித்தனியாக எழுதுனா உங்களுக்கு வந்து மூணு வேரியபிள் வருது இல்லைங்களா? இப்போ நம்ம சேர்த்து எழுத போகிறோம். சேர்த்து எழுதணும்னா நமக்கு வந்து ஒரு வேரியபிள் குறையும். ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து 0 எக்ஸ் வந்து 0. ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா எக்ஸ் பார்னு எழுத போகிறோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து காமன் டேர்ம்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து காமன் டேர்ம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒய் தான் வந்து காமன், ஒய் தான் வந்து 1 இருக்குது. ஸோ ஒய் 1 இருக்கிறனால நம்ம ஆல்ரெடி மின் டேர்ம்ஸில் பார்த்த மாதிரி எதெல்லாம் 1 இருக்கோ அதுக்கு டைரெக்டாக வேரியபிள் நேம் மட்டும் எழுதணும். 0 இருந்துச்சுன்னா அதுக்கு பார் போட்டு எழுதணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸை வந்து நம்ம ஷார்ட்கட் பண்ணி எழுதியிருக்கோம். ஷார்ட்கட் பண்ணி எழுதியிருக்கனால நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு வேரியபிள் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நீங்கள் அப்படியே எழுதியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 3 வேரியபிள்ஸ் வந்திருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் 3 வேரியபிள்ஸ் வந்திருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா இதை வந்து இம்ப்ளிகன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இண்டிவிஜுவலாக சிங்கிள் சிங்கிளாக குரூப் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வந்து இம்ப்ளிகன்ட்னு சொல்லுவாங்க. ஒன்று மட்டும் தனியாக குரூப் பண்ணால், ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் பாசிபிள் திங்கை குரூப் பண்ணும்போது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைம் இம்ப்ளிகன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரைம் இம்ப்ளிகன்ட். ஓகே, ஸோ நம்ம நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ரைம் இம்ப்ளிகன்ஸையும் எடுத்து குரூப் பண்ணணும். ஸோ சாரி, ஐ எம் சாரி, ஸோ எல்லா எசென்ஷியல் ப்ரைம் இம்ப்ளிகன்ஸையும் எடுக்கணும். ஸோ ஐ டெல் யூ வாட் இஸ் எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் இன் த சப்சிக்வெண்ட் வீடியோஸ். ஓகே, ஸோ பை.